கதவு என்ன எழுதிட்டீங்க? என் லைஃப் ஸ்டோரி எழுதிட்டு இருக்கேன். லைஃப் ஸ்டோரியா? ஆமா. ஆ சரி, என்ன லைஃப் ஸ்டோரி? என் சொந்த வாழ்க்கை எழுதிட்டு இருக்கேன். சொல்லவா? சொல்லுங்க பாப்போம். அதாவது பாத்தி அப்படின்னா, ஸ்கூல்ல படிக்கிறேன். ஸ்கூல்ல படிக்கிறது ஒரு பொண்ணை வெறித்தனமா லவ் பண்றேன். சரி, அது எங்க வீட்டுக்கு தெரிஞ்சு போச்சு. வீட்டுக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் எங்க வெளில வெளில வெளியே வெளுத்தெடுக்கிறேன். அதுக்கப்புறம் காலேஜுக்கு போறேன். காலேஜ் போன இடத்துல பாத்தீங்கன்னா, ஒரு பொண்ணை வெறித்தனமா லவ் பண்றேன். இப்ப பொண்ணு வீட்டுக்கு தெரிஞ்சு போச்சு, வெளி 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 வெளித்தெடுக்கிறாரு. சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு பெரிய ஆளாயிட்டு வேலைக்கு போறேன். வேலைக்கு போற இடத்துல பாத்தீங்கன்னா, ஒரு பொண்ணை வெறித்தனமா லவ் பண்றேன். இப்ப என்ன ஆகி போச்சுன்னா, எங்க வீட்டுக்கு தெரிஞ்சு போச்சு, வெளி வெளி வெளித்தெடுக்கிறாங்க. பொண்ணு வீட்டுக்கு தெரிஞ்சு போச்சு, ரெண்டு பேர் சேர்ந்து மாத்தி 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 வெளி வெளி வெளித்தெடுக்கிறாங்க. இப்ப இதெல்லாம் வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு வெளியூர்ல போயிட்டு ஒரு இடத்துல வேலை செய்யும். இங்க போயிட்டு ஒரு பொண்ணை லவ் பண்றேன். வெறித்தனம் இப்பாட்டு உங்க வீடு தெரிஞ்சிருக்கும், வெளி வெளி வெளுத்திருப்பாங்க. அதான் இல்ல, அப்ப பொண்ணு வீடு தெரிஞ்சிருக்கும், அவங்க வெளி வெளித்திருப்பாங்க. அதான் இல்ல, இப்ப என்ன நடந்துச்சு? பொண்ணோட புருஷனுக்கு தெரிஞ்சு போச்சு. பொண்ணோட புருஷன் தெரிஞ்சு போச்சா? வெளி வெளி வெளுத்தெடுத்துட்டான். அப்ப கள்ளக்காதலா? எந்த காதலா இருந்தாங்க? எப்பா இந்த அளவுக்கு பல பேர்கிட்ட அடி வாங்குறியே, பேசாம ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டு போயிட வேண்டியாரே. நீங்க சொன்ன மாதிரி பல பேர் சொன்னாங்கண்ணே, பேசாம ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டு போனோம், ஒரு கல்யாணத்தை பண்ணேன். இப்ப என்னன்னு பார்த்தா, என் முன்னாடி வெளி 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 வெளுத்தெடுத்துருக்கானே. எப்படின்னு இருக்க லைஃப் ஸ்டோரி? ரெண்டாட்டி துளத்தாங்க மேலும் பீச்சுக்கு வந்தா உன் கதை அதுக்கு மேல தொல்லையா இருக்கு. ஒரு மைண்ட் வாஷை பார்த்தா நம்மளை வெளி வெளி வெளுத்தெடுக்காம விட மாட்டாரா? நம்ம லவ் ஸ்டோரி ஆட்டத்தான் போய் சொல்றது.